சுதந்திர போராட்டத்திற்காக வேண்டி போராடிய தியாகம் செய்த தலைவர்களின் பட்டியலில் போராளிகளின் பட்டியலில் நாம் இன்று பார்க்க இருப்பது ஹைதர் அலி அவர்களை. ஹைதர் அலி அவர்களை பற்றி வரலாற்றிலே சொல்லப்படும் பொழுது தென்னிந்தியாவின் நெப்போலியன் என்று சொல்லுகின்றார்கள். ஏன் என்கின்ற கேள்வி நமக்கு முன்னால் வரும். ஆங்கிலேயர்கள் தங்களுடைய ஆட்சி பரப்பை இந்தியாவிலே பரப்புவதற்காக வேண்டி நிறுவுவதற்காக வேண்டி முயற்சிகள் பல வகையில் மேற்கொண்ட பொழுது சிறு சிறு சமஸ்தானங்களின் மன்னர்களையும் அதனை ஆளுபவர்களையும் தங்களுடைய ஆசைகளுக்கு இணங்க வைத்தார்கள். மிரட்டுவதற்கு தோதுமானவர்களை மிரட்டி பணிய வைத்தார்கள். ஆசைகளை காட்டி சுகபோகங்களை எல்லாம் கொடுத்து சிலரை தங்களுக்கு கட்டுப்பட வைத்தவர்களை கட்டுப்பட வைத்தார்கள். அப்படி மிரட்டலுக்கும் அஞ்சாமல் தங்களுடைய ஆசை வார்த்தைகளுக்கும் மயங்கிவிடாமல் இருந்த தலைவர்களுடைய பட்டியலில் முதன்மையாக இருந்தவர்தான் ஹைதர் அலி அவர்கள். தென்னிந்தியாவிலே பல சமஸ்தானங்கள் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்ட பொழுது அவர்களை துணிச்சலாக எதிர்கொண்ட வீரன் மாவீரன் ஹைதர் அலி அவர்கள். 1722 ஆண்டு கர்நாடக மாநிலம், இப்பொழுது கர்நாடக மாநிலம், அன்றைய மைசூர் சமஸ்தானத்திற்குட்பட்ட தேவனஹள்ளி என்ற பகுதியிலே பிறக்கின்றார். சாதாரண குடும்பத்திலே பிறந்த ஹைதர் அலி அவர்கள் தன்னுடைய 26வது வயதில் ஒரு சிப்பாயாக மைசூர் போர்ப்படையில் இணைகின்றார். மைசூர் போர்ப்படையில் இணைந்த பிறகு அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கின்றது. தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி, தன்னுடைய போர் திறமையை வெளிப்படுத்துவதற்காக வேண்டி ஒரு வாய்ப்பு 1949 ஆண்டு ஒரு சிப்பாயாக அவருக்கு தேவனஹள்ளி போரில் பங்கெடுத்து போரிடுவதற்கான ஒரு வாய்ப்பு தரப்படுகின்றது. அந்த போர்களத்தில் அவர் தன்னுடைய ஆளுமையை வெளிப்படுத்துகின்றார். அதனை வெளிப்படுத்தியதன் விளைவாக, அந்த போரிலே வெற்றி கண்டதின் விளைவாக, அன்றைய மைசூர் சமஸ்தானத்தின் அமைச்சராக இருந்த நஞ்சராஜ் அவர்கள் ஹைதர் அலி அவர்களை 1958 ஆண்டு மைசூர் சமஸ்தானத்தின் மைசூர் படையின் தலைமை தளபதியாக நியமிக்கின்றார்கள். அப்படி தலைமை தளபதியாக நியமிக்கப்பட்டவர் நம்முடைய ஹைதர் அலி அவர்கள். காலப்போக்கில் அவருடைய பல்வேறு ஆளுமை திறன்களால், செயல்பாடுகளால் மைசூர் மன்னரை அவர்கள் மிக கவர்ந்து, அவருடைய செயல்பாடுகள் மூலமாக கவரப்பட்டு பிற்காலத்தில் மைசூர் சமஸ்தானத்தின் பேரரசராக நியமிக்கப்படுகின்றார். இப்படிப்பட்ட ஆளுமை மிகுந்த ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்த ஒரு சிப்பாயாக இருந்து, தலைமை தளபதியாக இருந்து மைசூர் சமஸ்தானத்திற்கே பேரரசராக அவர் உருவெடுக்கின்றார். அவரை சுற்றி இருக்கக்கூடிய பல்வேறு சமஸ்தானங்கள், மைசூரை சுற்றி இருக்கக்கூடிய மராட்டிய சமஸ்தானம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிசாம், ஹைதராபாத் நிசாம் சமஸ்தானம், இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மலபார் பகுதியில் இருக்கக்கூடிய சமஸ்தானங்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக செயல்பட்டதின் விளைவாக, ஆங்கிலேயர்கள் அவர்களின் மூலமாக இவர்களெல்லாம் கூட்டாக வைத்துக் கொண்டு மைசூரை அவர்கள் தாக்க முற்பட்ட பொழுதெல்லாம் அவர்களுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்கி அவர்களை நிலைகுலைய செய்தவர் ஹைதர் அலி அவர்கள் என்பதை நாம் மறந்துவிட முடியாது. ஆக மொத்தம் நாம் இந்த அவருடைய ஒட்டுமொத்த அந்த போர்க்களத்தை பார்த்தோமானால், அவருடைய ஒட்டுமொத்த ஆட்சி பரப்பில் ஆங்கிலேயர்களை மைசூர் அல்ல தென்னிந்தியாவிற்கு வருவதற்கே ஒரு மிரட்டல் விடக்கூடிய தோணியிலே செயல்பட்டவர் தான் மைசூர் மன்னர் ஹைதர் அலி அவர்கள் என்பதை நாம் மறுக்க முடியாது. 1780 ஆண்டு அவர் மன்னராக இருந்த பொழுது 2வது மைசூர் போர் நடைபெறுகின்றது. அந்த மைசூர் போரிலே முதன்முறையாக தன்னுடைய மகனாக இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் அவர்கள் தன்னை தன்னோடு அழைத்துச் செல்கின்றார். அந்த போர்களத்திலே இந்த கூட்டுப்படையினர், ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய இந்த ஹைதராபாத் நிசாம் அவர்களும், அதே போன்று மராட்டிய மன்னர்களும், மலபார் நாயன்மார்களும், நாயர்களும் இங்கே கூட்டுப்படையில் இணைந்து மைசூர் படையை எதிர்க்கும் பொழுது அவர்கள் எதிர்த்து தொடர்ந்து போராடுகின்றார்கள். நம்முடைய தமிழகத்திலே இருக்கக்கூடிய ஆற்காடு பகுதியை அவர் கைப்பற்றுகின்றார். அவருடைய மகனாக இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் அவர் மிக இளம் வயதிலேயே நம்முடைய சென்னையிலிருந்து ஒரு 70-80 கிலோமீட்டரில் இருக்கக்கூடிய காஞ்சிபுரத்தை கைப்பற்றுகின்றார்கள். அப்பொழுது இந்த ஆட்சி பரப்பிலே இருந்த பகுதிகள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு ஆதரவாக, குறிப்பாக பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு ஆதரவாக இருந்த பகுதிகள், அந்த பகுதிகள் எல்லாம் மைசூர் சமஸ்தானத்திற்கு அவர்கள் மீட்டு பாதுகாத்து, ஆங்கிலேயர்களிடம் மீட்டு அவர்கள் அதனை பாதுகாக்கின்றார்கள்.
அப்படிப்பட்ட ஒரு போர் தந்திரத்தை முன்னெடுத்த மாவீரன் தான் ஹைதர் அலி என்பதை நாம் மறுக்க முடியாது. அன்றைய பிரிட்டிஷ் அரசின் கவர்னர் ஜெனரலாக இருந்த வாரன் ஹாஸ்டிங் இவருடைய போர் தந்திரத்தை பார்த்து நிலை குலைத்து போய் செய்வதறியாமல் திணறி போய் இருந்த காலத்தில்தான் கொல்கத்தாவிலிருந்து அயர்கூட் என்று சொல்லக்கூடிய ஒரு தளபதியின் ஆதரவோடு கொல்கத்தாவிலிருந்து படையை கொண்டு வந்தார்கள். சென்னையிலிருந்தும் படையை கொண்டு வந்து இவர்களுக்கு எதிராக தொடர்ந்து போராடுவதற்கான வேலைகளை செய்யும் பொழுதுதான் ஹைதர் அலி அவர்கள் போர்க்களத்திலே தொடர்ந்து போரை சந்தித்துக் கொண்டே இருந்த காரணத்தினால் தன்னுடைய உடல் உபாதையின் காரணத்தினால் போர்க்களத்திலே 1782 ஆண்டு டிசம்பர் 7 தேதி சித்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நரசிங்க ராயனூர் பேட்டை என்று சொல்லக்கூடிய ஒரு கிராமத்திலே போர்க்களத்தில் அவர் உயிர் நீக்கின்றார் என்பதுதான் வரலாறு. இப்படி ஒரு சாதாரணமாக இருக்கக்கூடிய ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து தன்னுடைய தேசத்தின் மீது இருந்த பற்றை வெளிப்படுத்தியதன் காரணமாக ஆங்கிலேயர்களுக்கு சரணடையாமல் ஆங்கிலேயர்களுடைய கண்களிலே விரல் விட்டு அவர்களை நிலைகுலைய செய்த மாவீரன் ஹைதர் அலியை நாம் ஒருபோதும் மறுக்க முடியாது, மறக்கவும் முடியாது. ஆனால் இப்படிப்பட்ட போர் வீரர்களை அடிமைப்படுத்தி வைக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு வந்த ஆங்கிலேயர்களை விரட்டி அடிக்கக்கூடிய ஆளுமை மிகுந்த போர் வீரர்களை இந்த பாரத தாய் இந்த மண்ணிற்கு கொடுத்திருந்தது. ஆனால் அதனை மறைப்பதற்கான திட்டங்களும் வேலைகளும் இன்று தொடர்ந்து சென்று கொண்டிருக்கின்றன. எனவே இப்படிப்பட்ட மிக பெரிய தியாகங்களை செய்த போர் வீரர்களை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் என்பதனை இந்த நேரத்தில்